அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த ஆண்டு ஜூலை 11 இபிஎஸ் தரப்பு சார்பில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்றும் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் ஓ பன்னீர்செல்வம், அவருடைய ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். தங்களை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியிருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி அதிமுக பொதுக்குழு மற்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷஃபீக் ஆகிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்திருப்பதால் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி ஓபிஎஸ் தரப்பு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கிய சிறப்பு தீர்மானத்திற்கும் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவு தங்கள் தரப்பிடம் அதிமுக இருப்பதை உறுதி செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இனி 2 உள்ளது, 3 உள்ளது என கூற வேண்டாம் என்றார். தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தரப்பில் இருக்கிறது என்பதை முழுமையாக உறுதிப்படுத்திக்கின்றோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அக்கட்சியினர் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த ஓபிஎஸ் குரூப், ஓபிஎஸ் கோஷ்டி, அது கோஷ்டி தான் சொல்லுவேன், ஒரு கட்சி கிடையாது, அது ஓபிஎஸ் கோஷ்டி. ஒரு மானமுள்ளவர்களாக இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரை வெட்டியே கட்டக்கூடாது. அதுதான் வந்து உண்மையிலே ஒரு மானமுள்ளவர்களுக்கு அழகு, கொடியை பயன்படுத்தக்கூடாது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவித்துள்ள